இலங்கை இனப்பிரச்சினை விவகாரம் இந்திய அரசியல் களத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பல்வேறு உணர்வலைகளை அண்மை காலமாக தோற்றுவித்திருந்தது. அடுத்ததாக அது குறித்த ஒரு கலந்துரையாடல். இலங்கை இனப்பிரச்சினை விவகாரத்தில் அயல் நாடும் இலங்கையுடன் நெருங்கிய அரசியல் சமூக தொடர்புகளையும் கொண்ட இந்தியாவின் தலையீடும் பங்களிப்பும் வரலாறு பூராகவும் பல்வேறு வடிவங்களில் இடம்பெற்றுள்ளன. விடுதலை புலிகள் தமது விடுதலை போராட்டத்திற்கு ஆரம்ப கட்டம் முதலே தென்னிந்தியாவை தளமாக பயன்படுத்தினர். மேலும் 1988 இலங்கை இந்திய ஒப்பந்தமும் இந்திய இராணுவத்தின் வருகையும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலையும் இதனை பறைசாற்றுகின்றது. அதே நேரம் இன்றும் கூட இந்த நாடுகளுக்கிடையே இனப்பிரச்சினை தொடர்பான அரசியல் இராணுவ பரிமாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இலங்கையின் இனப்பிரச்சினை இந்தியாவின் அரசியல் அரங்கிலும் காலத்துக்கு காலம் கொந்தளிப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த தவறுவதில்லை. அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை இந்திய அரசியல் களம் இலங்கையின் இனப்பிரச்சினை விவகாரத்தினால் சூடுபிடித்துள்ளது. இன்று தமிழக முதலமைச்சர் தலைமையில் இலங்கை விவகாரம் தொடர்பான சர்வகட்சி மாநாடு இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் இந்தியாவின் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள இத்தகைய பிரச்சினைகள், இத்தகைய விவாதங்கள் இலங்கையின் இனப்பிரச்சினையில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது பற்றி கலந்துரையாட எமது கழகத்திற்கு மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வணக்கம் பாலகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். முதலாவதாக இன்று இவ்விரு நாடுகளுக்கிடையில் இந்த இனப்பிரச்சினை தொடர்பில் நிலவுகின்ற உறவு எவ்வாறு இருக்கின்றது? இந்தியா தன்னுடைய மொத்த நலனுக்கு பாதகமில்லாத வகையிலே தன்னுடைய அண்டை நாடுகளை முகாமைப்படுத்திக் கொள்வதிலே இந்தியா கவனம் செலுத்தி வருகின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் சமீப காலமாக பாகிஸ்தான் சைனாவுடன் ஏற்பட்ட இலங்கைக்கு ஏற்பட்ட இராணுவ ரீதியான தொடர்புகள், உளவு ரீதியான தொடர்புகளை குறைப்பதற்கோ அல்லது தடுத்து நிறுத்துவதற்கோ அதை திசை மாற்றுவதற்கு இந்தியா இலங்கை இராணுவத்திற்கு காத்திரமான உதவிகளை புரிந்து வருகின்றது. அதே போல் இந்த உறவு குறித்து தென்னிந்தியாவில் பல வாத பிரதிவாதங்கள் தற்போது ஏற்பட்டு வருகின்றன. அதை பற்றி சற்று விளக்க முடியுமா? இந்திய அரசாங்கமானது தமிழர்களின் நலனை முன்னின்று செயல்படப்படாத ஒரு அரசாங்கம் என்ற ஒரு மனப்பாங்கு தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் தேசியவாத சக்திகள் மத்தியிலே வேரூன்றி இருக்கின்றது. இந்த வகையில் அதே நேரத்தில் அவர்கள் இந்தியாவுடைய சட்ட ஆட்சி வெளிநாட்டுக் கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் இந்திய அரசாங்கத்தின் மூலம் இல்லாமல் வேறு எந்த வகையிலுமே இலங்கை பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய உரிமையோ அதிகாரமோ பிராந்திய அரசுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் செயற்பாடுகள் எல்லாம் இலங்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இரண்டு வகையாக இருக்கு. ஒன்று தமிழ் பிரதேச தமிழகத்திலே மக்கள் எழுச்சியை அறிகுறி காட்டி மக்களுடைய எழுச்சியின் மூலம் இந்த இலங்கை தமிழர்களின் நிலைமை தொடர்பாக மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள், அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதோடு அதனால் ஏற்படுகின்ற ஒரு தாக்கத்தை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்து அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் அதிகாரத்தையும் அந்த பிராந்திய அதிகாரத்தையும் பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதுக்கு அப்பால் எதுவும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று என்னால் கருத முடியாது. இதுவரையில் கருணாநிதி இது குறித்து மௌனம் சாதித்து வந்தார். ஆனால் தற்போது அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பல கருத்தாடல்களை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி நீங்கள் என்ன கூறுங்க? தமிழ்நாட்டு கருணாநிதியின் நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் ஒன்று இது சம்பந்தமாக தமிழர்கள் பற்றி சார்பாக கதைப்பதும் மௌனம் சாதிப்பதும் போன்றது. அது அந்த இந்தியாவிலே நிலவுகின்ற அரசியல் நிலைமைகளோடும் அவருடைய இந்த தேர்தல் அரசியலோடும் தொடர்பட்ட விடயங்கள். இப்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. மறுபக்கத்திலே தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள் இலங்கை தமிழர்களின் துன்புறுத்தல் தொடர்பான அது விடுதலை புலிகளுக்கான ஆதரவு என்று மட்டும் கூற முடியாது, இலங்கை தமிழர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்பான ஒரு பாரிய ஒரு அனுதாப அலை மேலோங்கி நிற்கின்றது. இந்த வகையிலே தேர்தலை அண்மித்திருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ இதை பாராமுகமாக இருக்க முடியாது என்பதை இது விளக்குகின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்திய அரசியலிலே ஒரு காத்திரமான தாக்கத்தை இந்த தமிழ்நாட்டு எழுச்சி ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்திய அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள இந்த விடயம் யுத்தத்தை முன்னெடுத்து வருகின்ற இலங்கை அரசாங்கத்திற்கு அரசியலுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே மேலத்தைய நாடுகளின் தாக்கங்களை புறக்கணித்து செயல்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் இந்தியாவுடைய தாக்கத்தை புறக்கணித்து செயல்பட முடியாது என்று நினைக்கிறேன். இந்தியா காத்திரமான வகையிலே இலங்கையினுடைய யுத்தத்துக்கு உதவி புரிகின்ற நாடு. ஒன்று கடல் எல்லை பாதுகாப்பு, விடுதலை புலிகள் ஆயுதம் கொண்டு வரை தவிர்ப்பதற்காக முழுமையான கடல் எல்லை பாதுகாப்பிலே அவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது இந்திய உளவுத்துறையினுடைய தகவல் பரிமாற்றம். அந்த வகையிலே இந்தியா ஒரு வலுவான நாடு,
50 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை கொண்ட தமிழகத்தை கொண்ட ஒரு நாடு. ஆகவே இந்தியா இந்த விடயங்களில் முழுமையாக இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்தியா தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்து விட்டு அடுத்த தேர்தலை அணுக முடியாது. அதே போல் இந்தியாவுடைய அவதானத்தை முழுமையாக புறக்கணித்து விட்டு இலங்கைக்கு செயல்பட முடியாது. ஆகவே இலங்கையினுடைய இந்த போர் முனைப்புகளிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் அது சில நேரம் கிளிநொச்சியை கைப்பற்றி அதன் பிறகு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது என்று கருதுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் கலந்து கொண்டு பல அரசியல் விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டதை இட்டு திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். யுத்தமும் மக்களது சிந்தனையும், யாழ் மக்களும் இன்றைய நிலையும்